அடுத்து இப்போ நாங்கள் வந்திருக்கிறது திருவல்லிக்கேணியில் இருக்கிற பார்த்தசாரதி கோயில். இங்கே வந்து பெருமாளுக்கு வந்து மீசை இருக்கும். கோயிலுக்குள்ளே அலோடு இருக்கான்னு தெரியல. கோயிலோட வெளிப்புறத்தில் இப்போ நாங்கள் இருக்கோம். 4 மணிக்கு தான் இப்போ கோயில் திறப்பாங்க. ஸோ வெளியில் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா சந்நிதியை உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட வேண்டிதான். ஸோ இதுதான் கோபுரம், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், சென்னை சேர்ப்பலாம் இங்கே தான் விட்டுட்டுருக்கோம். இதுதான் கோயிலோட கோபுரம். அதான் பார்த்தசாரதி கோயிலில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி. அப்பா, நான் என்னுடைய சைல்டுஹுட்டில் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஏரியாலலாம் சிட்டுக்குருவியே பார்க்க முடியல. இங்கே வந்து அவ்வளோ குருவிங்க இருக்குது. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து, இப்போ தான் வரேன். எனக்கு பார்த்ததும் ரொம்ப ஆசையாகி போச்சு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க சிட்டுக்குருவி கூடு கட்டினா அவ்வளோ நல்லது அப்படி இப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. இங்கே வந்து நிறைய சிட்டுக்குருவி இருக்குது. பார்த்ததும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. கோயில் இன்னும் நட திறக்கல, நாங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கோயிலோட கல்மண்டபம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இங்கே சிட்டுக்குருவி வந்து பார்த்துட்டு ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நம்மளுக்காகவே இங்கே ஒருத்தர் போஸ் கொடுத்துட்ருக்காரு. ஓ, எவ்வளோ கொல்ல வந்திருக்கு. ஹாய் சிட்டுக்குருவி, எப்படி இருக்கீங்க? இருக்கிறா. கோயில் திறந்ததும் சாமியை பார்க்கலாம். ஸோ நாங்கள் சிட்டுக்குருவியெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போகணும். பட் கோயிலில் வந்து நீங்கள் கேமராலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு சில பிக்சர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இவங்க தான் வந்து மூலவர். மூலவர் பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா மீசை இருக்கும். 6th century பல்லவசால வந்து கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து ட்ரிப்ளிகேனில் இருக்குது, பார்த்தசாரதி பெருமாள் கோயில். ஸோ நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பார்க்க மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மண்டபத்தில் உட்காந்து சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். நான், அம்மா, பையன், பாப்பா, லாஸ்ட்டாக எங்கள் பெரியம்மா இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து எதுக்கு போனோம், பாரதியார் நினைவு வீடு போனோம். ஸோ அதுக்கான வீடியோவை நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.